ஹாய், நமக்கு அடிக்குது இல்லை அந்த விஷயம் வந்து நல்லதாக கெட்டதா? ஆக்சுவலாக நமக்கு அரிப்பை ஏற்படுத்துகிற அந்த மெக்கானிசம் நம்ம பாடியில் இருக்கிறது நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்புக்காக. உங்கள் உடம்புக்கு தீமை விளைவிக்கிற ஏதாவது பாக்டீரியாஸோ இல்லை பூச்சிகளோ ஏதாவது உங்கள் உடம்புல வந்து உட்கார்ந்தா அதை அந்த இடத்துலேருந்து அகற்றுவதற்காக பிரெயின் வந்து நமக்கு கொடுக்குற சிக்னல் தான் அந்த அரிப்பு. ஆக்சுவலாக அது எப்படி ஏற்படுதுன்னா, ஒரு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற அந்த பாக்டீரியா உங்கள் உடம்பில் வந்து உட்கார்ந்ததும் உங்கள் பிரெயினில் ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. அந்த ஹார்மோன் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல அரிப்பை ஏற்படுத்துது. உடனே நீங்கள் சொரிஞ்சதும் அது போயிடுது. உங்கள் பாதுகாப்பு இந்த ஹிஸ்டமைன் வந்து எப்படி செயல்படுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹார்மோன். இதை பற்றி நிறைய படிக்கலாம். நிறைய தூசி இருக்கிற ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தும்மல் வர்றதும், உங்களுக்கு ஜலதோஷம் டைமில் மூக்கு ஒழுகிறது, இருமல், அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஹிஸ்டமைன் தான் காரணம். ஹிஸ்டமைன் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்னா, ஒரு பாக்டீரியா வந்து உங்கள் உடம்புல உட்கார்ந்தாலோ, அப்புறம் வந்து செடிகளில் இருக்கிற போலன்னு சொல்லுவாங்க மகரந்த தூள், உங்கள் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ஹிஸ்டமைன் உடனே செயல்பட்டு அதை வந்து உங்கள் உடம்புலேருந்து அகற்றுறதுக்கான வழியை செய்யும். இப்போ உங்களுக்கு நோயை உண்டு பண்ணுற ஒரு பாக்டீரியா வந்து உங்கள் மூக்குக்குள்ளே நுழைஞ்சிச்சுன்னு வைங்க, உடனே ஹிஸ்டமைன் வந்து சுரந்து உங்களுக்கு தும்மலை ஏற்படுத்தி அதை வந்து வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கொசு கடிக்கும் போது நமக்கு ஏன் அரிக்குது? ஏன்னா கொசு கடிக்கும் போது அது ரத்தத்தை உரியும் போது உங்கள் ரத்தம் வந்து உறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சொல்யூஷனை முதல்ல கொசு உள்ளே விடும், விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரத்தத்தை உறிஞ்செடுக்கும். இல்லைன்னா கிளாட் ஆகி அதுக்கு குடிக்க முடியாதுல்ல. ஸோ அந்த கெமிக்கல் வந்து உங்கள் உடம்புக்கு தீமை, உங்கள் உடம்புக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்னு உங்கள் பிரெயின் வந்து டிசைட் பண்ணிவிட்டு உடனே ஹிஸ்டமைன் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு அரிப்பை ஏற்படுத்துது. உடம்போட இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த சிஸ்டம் என்ன பண்ணோம்னா உடனே அந்த இடத்துக்கு ஒயிட் பிளட் செல்ஸ், வெள்ளை அணுக்களை அனுப்பி அந்த கெமிக்கலை வெளியேற்ற வேலையை பார்க்கும். அதனால அந்த இடத்துக்கு நிறைய பிளட்டை செலுத்திட்டே இருக்கும். அப்படி செலுத்துறதுனால தான் அந்த இடம் உங்களுக்கு வீங்கி போயிடுது. ஹிஸ்டமைன் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், நிறைய டீட்டெயில்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும்.